நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதைக்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு அழகான மாலை பொழுது. அப்போ அந்த மாலை பொழுதுல ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கு போறாங்க. அங்க குழந்தைங்களெல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு அங்க போய் உட்கார்றாங்க. ஒரு பார்க்ல உட்கார இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ அங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருந்துற மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அங்கே என் குழந்தை விளையாண்டிட்டு இருக்கா, அதனால தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசும்போது சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு தன்னோட பொண்ணு இங்கே விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்றாரு அவரோட பொண்ணை, தாமரை நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு, அப்பாப்பா ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி கூப்பிட்றாரு. திரும்பி அதே மாதிரியே அந்த பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை சொல்லும் போதும் அவர் ரொம்ப பொறுமையாக சரி சரின்னு விளையாட விடுறாரு. அப்போது பக்கத்தில் இருந்த அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை டைம் அந்த பொண்ணை கூப்பிட்றாரு, ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு வந்து 5 நிமிடம் 5 நிமிடம்னு கேட்குது. இவர் பொறுமையாக சிரிச்சிட்டே சரி அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த அம்மா கேட்குறாங்க, பரவாயில்ல நீங்கள் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கீங்க, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உங்கள் பொண்ணு வந்து 5 நிமிடம் நான் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறீங்க, பெரிய விஷயம், கோவமே படாமல் இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அது அப்படி இல்லை, நீங்கள் வந்து நான் அந்த குழந்தைக்கு வந்து 5 நிமிஷம் கொடுக்குறதா நீங்கள் நினைக்கலாம், அவளும் 5 நிமிஷம் எடுத்துக்கிறதா நினைக்கலாம், ஆனால் உண்மை என்னென்னா நான் வந்து என் குழந்தை விளையாடுறத பார்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதே கொஞ்சம் இதே பூங்காவுக்கு பக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு அண்ணன், அதாவது இவரோட முதல் பையன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கும் போது ஒரு குடிச்சிட்டு ஓட்டின ஒரு லாரி டிரைவரால் இடித்து இறந்து போயிடுறாங்க. அது அவர் கவலை. ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி அவர் அந்த குழந்தைங்களுக்காக அவர் நேரமே அவர் வந்து செலவிட்டது கிடையாது. அந்த குழந்தையோட இன்றைக்கி வந்து அவர் எவ்வளோ வேணாலும் தரத்துக்கு ரெடியாக இருக்கார் ஒரு 5 நிமிஷத்துக்காக. ஆனால் அந்த பையன் விளையாடுறதையோ அந்த பையன் சிரிக்கிறதையோ அவர் கூட இருந்து இப்போ பார்க்க முடியுமா? அந்த 5 நிமிஷம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி என் தப்பை நான் திரும்ப செய்யாமல் என் குழந்தை விளையாடுறத பார்க்குறதுக்கு நான் வந்து 5 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், வாழ்க்கையில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த வகையில் அதை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் வேலைங்கிறது அவசியமான ஒன்றா இருந்தாலும் குடும்பமும் அதே மாதிரி சரிசமமானது தான். ரெண்டையுமே சரியான அளவில் பங்கிட்டு நேரங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. கதைக்களம் ஒளியலைக்கு நெனப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.